வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட விலாக் லன்ச் ரொட்டீனும் அப்புறம் வந்து ஒரு ஸ்கின் கேர் டிப்பும் மட்டும்தான் நம்மளோட விலாகில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் மெனு ரெசிபி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸுக்கான ஒரு சின்ன பேக், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். நம்மளோட லன்ச் பார்த்திங்கன்னா நல்ல சிக்கன் பிரியாணி, அப்புறம் சில்லி 65, அப்புறம் எக்கு, ரைதா, இது மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சிக்கன் வந்து சில்லி பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நார்மல் சில்லி சிக்கன் மசாலா, ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக ஆயில் ஊற்றியிருக்கிறேன், வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கிறேன். ஸோ இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். அந்த முட்டை, ஆயில் இதெல்லாம் போட்டதுக்கு வந்து அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம சிக்கன் பொரிக்கும்போது நல்லா ஜூஸியாக வரும். இன்கேஸ் இது வந்து நம்ம சீக்கிரமாக மேரினேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம மேரினேட் பண்ணி முடித்ததுமே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ எடுத்து போடும்போது உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பொறுக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வெந்துட்டுருக்கட்டும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே ரைத்தாவுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். எப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ரைத்தா செஞ்சு வச்சுருவேன். நார்மலாக ஆனியன், சில்லி, கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் போட்டு ரைத்தா ரெடியாக இருக்குது. அப்போ தான் அந்த வெங்காயம் எல்லாம் வந்து ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே பண்ணிடுறேன். பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ அவிச்ச முட்டை வேணும் அப்படின்றதுனால முட்டையும் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வச்சிட்றேன். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக தான் பிரியாணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பெரிய பாத்திரமாக தான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. எப்போவும் பிரியாணி பண்ணும்போது நல்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நல்ல எண்ணெய் சூடாகட்டும். நான் பட்டை, கிராம்பு, அப்புறம் லவங்கம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் வாசனைக்கு. ஸோ நமக்கு இந்த வாசனைக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா அந்த பச்சை வாசனை வந்து அதுக்கப்புறமா போகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா பச்சை வாசனை உடனே போயிடும். ஒரு 3 சில்லி எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா பச்சை மிளகாய் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். 2-3 ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் நான் போட்டுறேன். ஆனியனை வேகட்டும். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக விட்டுனா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அதுக்கு நான் வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்றேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்படியே விட்டுடலாம். அதே நேரத்தில் சைட் பை சைடு அங்கே வந்து சிக்கன் கொஞ்சம் பொறிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நான் திருப்பி போட்டுட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து எப்போவுமே நான் லெக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வேக விட்டுருவேன். பப்புக்கு வந்து லெக் பீஸ் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், வேறு எந்த சிக்கனும் சாப்பிட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு லெக் பீஸ் போட்டு வேக வச்சுட்டு நான் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அவளுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டோன்னா அவள் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போ மார்னிங் வந்து நல்லா கண்ணாடியாக வெந்துருக்கு. அதனால் நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும், லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் போதும். ஏன் பின்னாடி தயிர் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்க்கலாம். தக்காளியும் நல்லா வலிமையாக இருக்கும். இதிலே அப்படியே சிக்கனையும் நான் போட்டுட்டேன். போட்டு இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து அதில் கோட் ஆகிற மாதிரி லைட்டாக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 50% வந்து பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே இப்போ தான் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடறேன் நான். இதுவே வெஜ் பிரியாணி அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே கூட பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறிடக்கூடாதுனால சிக்கன் வேக ஆரம்பிக்கும் போது அதை ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 lemon அதில் புளிங்க விட்டுறேன். ஆல்மோஸ்ட் 50% மேலே வெந்துருச்சு சிக்கனு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமனு, அப்புறம் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணுறதெல்லாம் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நான் 1 lemon சேர்த்துருக்குறேன். அது கரெக்டாக இருந்தது எனக்கு. இப்போ தயிர் சேர்த்துட்டுருக்குறேன்.
தயிர் வந்து நம்ம கேக் எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பிரியாணியோட அந்த ரைஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக அது உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது பிரியாணி ஐட்டம்ஸ், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இங்கே வந்து கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டுடலாம். புதினாலாம் நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, சிக்கன் வேகிறதுக்கு கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கல. ஏன்னா வெங்காயம் தக்காளியில் இருந்த ஈரப்பதத்தில் வந்து நமக்கு சிக்கன் வெந்துருச்சு. அந்த பக்கம் ஸோ அதை எடுத்துடுறேன், பப்பி கொடுத்து கொடுத்துட்றேன். இந்த பக்கம் இது வெந்துட்டுருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லெக் பீஸு. இப்போ காரத்துக்காக நான் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், காரம் ப்ளஸ் வந்து கலருக்காக. இப்போ நான் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கேனோ அதில் கரெக்டாக 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இங்கே வந்து நான் வச்சுருக்கிற கப்பில் 3 கப்பு ரைஸ் எடுத்துக்கிறேன், அதனால் இதில் கரெக்டாக 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணாது, ஸோ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உப்பு சேர்த்துட்ட தேவையான அளவு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சது, நான் வந்து பாஸ்மதி ரைஸும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ரைஸ் ஆட் பண்ணும்போது எப்போவுமே இந்த பிரியாணி பண்ணும்போது அடுப்பு வந்து ஃபுல்லாக லாஸ்டில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நிறுத்தி நிதானமாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் அடி பிடிக்கவும் பிடிக்காது, ப்ளஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக குழஞ்சி போகாது. இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அரிசி வெந்திருக்காது, ஆனால் தண்ணி வந்து நமக்கு காலியாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ கீ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கீ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துருக்குறேன். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வேறு சேர்த்துருக்குறோம், ஸோ அந்த வாசனையும் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது நமக்கு தேவையில்லை. நான் இருந்தாலும் இந்த டைம் வந்து பிரியாணி கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேர்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் நார்மலாக வந்து மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வரணும் அப்படின்றதுனால தான் இதை நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நமக்கு தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு, நல்லா அரிசி. இப்போ நம்ம தம் போட்டு வச்சிடலாம். தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை மட்டும் சூடு பண்ணி அப்படியே இந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 1/2 hour இல்லை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருந்ததுன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பிரியாணி செஞ்சு முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா முட்டை, சில்லி, ரைத்தா, அதுக்குள்ளே வந்து சில்லியெல்லாம் காலி ஆகிடுச்சு. சூப்பராக கமகமகமான வாசனையோட சிக்கன் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து ஒரு ஃபேஸ் பேக் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்போது உடனே போட்டுடுற மாதிரி தான், ஒரு ஜஸ்ட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம எடுத்துடுற மாதிரி தான். எல்லாருக்குமே யூஸ்வலாக தெரிஞ்ச ஒரு பேக் தான், அதுதான் நான் இப்போவும் போட போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்து வந்த மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு பேக் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் லெமன் அண்ட் ஹனி மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். லெமன் ஹனி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட், அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. லெமனும் சரி ஹனியும் சரி, ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னை பயங்கர சாஃப்டாக்கும், அப்புறம் ஏதாவது டர்ட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். பட் லெமனும் அதே மாதிரி தான், நமக்கு வந்து அந்த போர்ஸில் ஏதாவது கொஞ்சம் அழுக்கு அந்த மாதிரி எதாவது இருந்ததுனாலும் அதுவும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால் லெமன் அண்ட் ஹனி வந்து வீக்லி 2x நம்ம போடுறதுனால வந்து நம்மளோட ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாகிடும், பிரைட் ஆகிடும், அப்போ அந்த பிம்பிள்ஸ்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் வீக்லி 1x நான் போடுவேன், லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஃபேஸ் லைட்டாக டல்லாக தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன், சூப்பராக இருந்தது. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன்.
நம்மளோட இந்த வ்ளாகில் ஒரு லஞ்ச் ரெசிபியும் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்தது அப்படின்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.